ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் பாலிவுட் ஆக்டர் அக்ஷய் குமார் பெண்கள் மீது கொண்டுள்ள அக்கறை பற்றி பேச நினைக்கிறேன். ஆண்களுக்கு நிகரானவர்கள் பெண்கள் என்று கூறப்பட்டாலும் உடல் அளவில் அவர்கள் மென்மையானவர்கள். இன்றைய காலகட்டங்களில் பெண்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். எனவே அவர்கள் ஏதாவது ஒரு தற்காப்பு கலையை கற்றுக்கொள்வதன் மூலம் தங்களை காத்துக் கொள்ள முடியும் என்கிறார் பாலிவுட் ஆக்டர் அக்ஷய்குமார். நடிக்க வருவதற்கு முன்பே அவர் தற்காப்பு கலையில் பெரிய நிபுணர் ஆகிவிட்டார். பெண்கள் எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாப்பு உணர்வுடன் வாழ்வதற்காக அவர்களை மனதளவிலும் உடல் அளவிலும் தயார்படுத்த வேண்டும் என்கிறார் அவர். சமீப காலமாக பெண்களுக்கு எதிராக வன்முறைகள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. இந்த வன்முறைகளை பெண்கள் எதிர்கொள்ள பெண்களுக்கான விசேஷ தற்காப்பு மையம் ஒன்றை தொடங்கி விமன் செல்ஃப் டிஃபென்ஸ் சென்டர் என்ற பெயரில் மும்பையில் அக்ஷய்குமார் நடத்தி வருகிறார். அங்கு பெண்கள் சென்று ஆர்வத்துடன் கற்று வருகிறார்கள். இதில் திடீர் தாக்குதலை தடுப்பது, கால்களை உயர தூக்கி உதைப்பது, எதிரியை நெற்றி பொட்டில் தாக்கி மயக்கமடை செய்வது, கைகளை மடக்கி பிடித்து கீழே சாய்ப்பது போன்றவைகள் அடிப்படையில் அங்கு பயிற்சி அளித்து வருவதாக அவர் கூறுகிறார். பெண்கள் தங்கள் மனதளவிலும் தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக பெண்களின் சாகச வரலாறு அவர்களுக்கு அங்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஒரு பெண்ணுக்கு தற்காப்பு கலை தெரியும் என்ற விஷயமே எதிரியை பின்வாங்க வைக்க போதுமானதாகும். பெண் நிற்கும் நிலை, அவர் சத்தம் எழுப்பும் நிலை, அவர் பார்க்கும் கோணம் எல்லாமே எதிரியை கதிகலங்க வைக்கும். அந்த தருணத்தில் எதிரியை தாக்குவது மிகவும் எளிதாக அமைந்துவிடும். பெண்கள் பெரும்பாலும் குடை மற்றும் கைப்பை மட்டுமே அவர்கள் கையில் வைத்திருப்பார்கள். அவைகளை ஆயுதமாக்கி எவ்வாறு தாக்குதல் நடத்துவது என்றும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. பெண்களுக்கு மனத்துணிச்சல் ஒன்றே எல்லா ஆயுதங்களை விட மிகப்பெரிய ஆயுதமாகும். அந்த மனத்துணிச்சலை பெண்களுக்கு உருவாக்குவதே அக்ஷய்குமாரின் நோக்கம் என்று அவர் கூறுகிறார். இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரும் பெண்களுக்கு அவர்களின் தற்காப்பு கலை பற்றிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த முயற்சி செய்வோம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.